சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபி திருஸ்டியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹை வீவர்ஸ், வெல்கம் டு கியூபி 365 நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அனிமல் கிங்டம். இந்த பர்டிகுலர் சாப்டர் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டியே 31 மார்க்ஸ் இருக்குது. 30 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், ஒவ்வொரு கொஷின்ஸுமே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் அந்த எக்ஸாக்ட் கொஷனுக்கு என்ன கீ ஆன்சரோ அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 30 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக் மட்டும் கிடையாது, புக் பேக் ப்ளஸ் கிரியேட்டிவ் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். ஒரு சில சாப்டரில் பார்த்திங்கன்னா புக்கு பின்னாடி மினிமமாக ஒரு 10 மேக்ஸிமம் ஒரு 15 சூஸ் அந்த மாதிரி அந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே அவ்வளோதான் இருக்கும். பட் இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா 31 மார்க்ஸ் வந்து பாசிபிலிட்டி மல்டிபிள் சாய்ஸில் கொடுத்துருக்கோம். இதில் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும், புக் பேக் கொஷின்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸாக ரீட் பண்ணி பாருங்கள். அந்த ஆன்சர்ஸ்லாம் இன்கேஸ் கிரியேட்டிவ் கொஷினாக இருந்தால் அந்த ஆன்சர் உங்களை வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 or 2 டைம்ஸ் கொஷினை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வேர்ட் வந்து நம்ம படித்த மாதிரி இருக்கும். பட் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஆன்சர்ஸ் வந்து நம்ம டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ 1 or 2 டைம்ஸ் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் என்னென்னு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மார்க் எழுதுங்க. ஏன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாக மிஸ் பண்ணுவோன்னா அந்த 1 மார்க்ஸை தான் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஷின்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுங்கள் 1 or 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபில்லிந்தி பிளாங்க்ஸ், 10 ஃபில்லிந்தி பிளாங்க்ஸ் இருக்குது. அந்த 10 ஃபில்லிந்தி பிளாங்க்ஸுமே அதிலேயே கே ஆன்சர்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கியூபி 365 இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்திங்கன்னா அனிமல் கிங்டமை பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ப்ளஸ் புக் பேக் கொஷின் சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் 6th டுவெல்த் வரைக்கும் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சாப்டர் வைஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் அந்த புக் பேக் என்ன இருக்கோ ப்ளஸ் அதோட சேர்த்து கிரியேட்டிவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ பாசிபிலிட்டி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பண்ண முடியுமோ சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு இது சாப்டர் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நாங்கள் ரெகுலராக டே வைஸ் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் பி, 22 மார்க்ஸ் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கொஷினும் ரீட் பண்ணி பார்த்து அதோட கீ ஆன்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே கீ ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த கேஎன்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஃபோக்கஸபுளாக இருக்கும். அந்த இந்த ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்தால் மார்க் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஎன்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டியூப் ஃபீட் அண்ட் ஃபால்ஸ் ஃபீட்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ரெண்டோட டிஃப்ரென்ஷியேட் நம்ம கான்செப்ட் ரைட் பண்ணும்போது கான்செப்ட் ரெண்டுமே ஒன்றாகும். பட் ஒரே ஒரு வேர்டு தான் ரெண்டோட கான்செப்டே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி காட்டும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த ஒரு வேர்டில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நம்ம நிறையா படிச்சிருப்போம் பட் 2 மார்க்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா கூட இப்போ டியூப் ஃபீட்லனா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் ஸ்டார் ஃபிஷ். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃபிஷ்ன்ற ஒன்று வேர்டில் தான் ஃபுல் கான்செப்டே அடங்கியிருக்கு. இந்த ஃபால்ஸ் ஃபீட் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இன் அமீபான் இருக்குது. இந்த ஒரு வேர்டில் தான் இந்த ஃபுல் கான்செப்டே ப்ரெசென்ட் இதாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த கேஎன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கியூபி 365 வெல் குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் சி, இதில் 3 மார்க்ஸ், 5 3 மார்க்ஸ் கொஷின். அந்த 5 கொஷின்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் இருக்குது. அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்டேஷன் பாருங்கள் எப்படி நம்ம பாயிண்ட் வைஸாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரெசென்டேஷன் பண்ணும்போது உங்களோட பேப்பரில் பார்த்திங்கன்னா கீ பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட்டபிளாக தெரியும். ஸோ ஈஸியாக நீங்கள் மார்க் அந்த கொஷனுக்கு ஃபுல்லாக வாங்கிடலாம். அதோட மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கியூபி 365 ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி கேஎன்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வரப்போகிற ஆஃபியல் எக்ஸாம் ஆகட்டும் ஆனுவல் எக்ஸாம் ஆகட்டும் ஈஸியாக நீங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேஸ் பண்ணலாம். ஒரு கிரியேட்டிவ் கொஷின் அப்படின்றதே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அது நல்லா படித்த கொஷின் மாதிரி நீங்கள் அந்த கொஷின்ஸ் அட்டர் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸ்லுமே நீங்கள் அந்த நாங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டு போனீங்க ப்ராக்டிஸ்லேயே இருக்கும்போது அந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் டி, 3 5 மார்க்ஸ் இருக்குது. இந்த 3 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே இதிலே கேன்சர் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் இதோட மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நீட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எக்ஸாம் டிப்ஸ் ஹவு டு ப்ரிப்பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லா வீடியோஸும் நாங்கள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் த கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எப்படின்னு அதுக்கு டயக்ராமோட கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா அதோட என்னென்ன ஃபியூச்சர்னு எழுதி அதுக்கு டயக்ராம் போட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இந்த கொஷின் ஒரு 5 மார்க்னால் இந்த எந்த ஒரு கொஷினுக்கு எந்த கொஷினாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் புக்ஸில் ஏன்னா அதில் டைப்ஸ் அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி படிச்சிருவீங்க. பட் இங்கே வந்து அதே தான் கேட்டிருப்போம் பட் ஃபியூச்சர்ஸ் வேணாம், வாட் இஸ் வாட் அந்த மாதிரி ரைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுவே ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸாக்டாக அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் தனியாக கேட்டுருவோம், வாட் இஸ் வாட் தனியாக படிச்சிருப்பாங்க. ரெண்டே மிங்கிள் பண்ணி கேட்கும்போது எப்படி ரைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த்துலேருந்தே நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க, கொடுத்த டைமுக்குள்ளே கொஷின்ஸ்லாம் முடிக்க பாருங்கள். ஸோ நிறைய டைம் நல்லா தெரிஞ்ச கொஷின் அதிலே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம கியூபி டைம்
மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும்போது நீங்கள் இதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த கொஸ்டின் சீக்கிரமாக அந்த கொடுத்த டைமில் முடிச்சுட்டு பேப்பர் ஓவரால் ரிவ்யூ பண்ணி பார்க்க டைம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கியூபி 365 மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கீ ஆன்சர்ஸோட எல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி, அண்ட் தென் பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கேஎன்சஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா கேஎன்சஸோடு நீங்கள் படிக்க போது தான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஹெல்ப் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நாங்கள் கேஎன்சஸோடு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.